Hello guys, welcome back to the new video. So, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து லேரவலோட ஸ்டார்டர் கிட்ஸில் இருக்கக்கூடிய லேரவல் ப்ரீஸ் பேக்கேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய எக்கோ சிஸ்டம்ஸ் பேக்கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த சேனலில். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேரவல் ப்ரீஸ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகேங்க. ஸோ இந்த லேரவல் ப்ரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து லேரவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் தான் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அதோட டாக்குமெண்டேஷன் கூட நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த மாதிரி லேரவல் ஜெஸ்ட்ரீம் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி இதில், ஓகேங்களா? ஏன்னா வந்து இதில் வந்து டீம்ஸ் ஆப்ஷன்ஸு எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் வந்து யூசர் ப்ரொஃபைல்ஸு, யூசர் ஐ மீன் 2-ஃபேக்டர் அத்தன்டிகேஷனு, அப்புறம் அக்கௌண்ட் டெலிக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜெஸ்ட்ரீம் பேக்கேஜில் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா லேரவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஐ பேக்கேஜ் தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ யூஐ ஆத்துன்னு சொல்லிட்டு தான் ஒரு பேக்கேஜ் வந்து வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து ஒரு பழைய பேக்கேஜ் ஆக்சுவலி. அது ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் ஒரு யூஐ பேக்கேஜ் தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து ஸ்கஃபோல்டிங் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஜெஸ்ட்ரீம் மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் கொடுக்கும்போது ஏகப்பட்ட கொஞ்சம் கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தைல்வன் சிஎஸ்எஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு யூஸபிலிட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி இன்டெக்ரேஷனுக்கு எங்களுக்கு அப்ளிகேஷனில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ட்விட்டரில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அதெல்லாம் ரிசால்வ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லேரவல் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து ப்ரே டெம்ப்ளேட் இன்ஜின் வச்சு தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக்காக லாகின், ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் டேஷ்போர்ட், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ரொம்ப மினிமலாக, ஹையஸ்ட்டாக ரொம்ப ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்டு அது இதெல்லாம் பண்ணாமல் ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலோட ஐ மீன் ஒரு மினிமலான வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊஜிஎஸ் அண்ட் ரியாக்டிஎஸ் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி கூட வந்து இவங்க வந்து அதுக்கான ஸ்கஃபோல்டிங் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் இதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஸோ தட் யூ வில் கெட் சம் கிளியர் ஐடியா. ஸோ பாருங்கள், லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து வருது. சேம் லைக் வந்து உங்களுக்கு வந்து ஜெஸ்ட்ரீம் ஃபீலிங் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாக்க சம்திங் லைக் இதை எது வேணாலும் வந்து நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்ட்னு சொல்லி கொடுக்கலாம், டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் 1@gmail.com அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ சேம் லைக் பாஸ்வேர்ட், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கொடுத்துட்றேன், கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், லாக் ஆகிடுச்சு, நமக்கு வந்து ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட் வந்து கிடச்சிருச்சு, ஓகேங்களா? பட் மெனுவை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு டேரெக்ட் லாக் அவுட் மட்டும்தான் இருக்குது. பட் இதே ஜெஸ்ட்ரீம் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ப்ரொஃபைல்லாம் இருக்கும், பட் இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், லாகின் பண்ணுறீங்க, உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். திரும்பி லாகின் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துடும். அப்புறமேட்டு என்னது ஃபர்கெட் பாஸ்வேர்டு, இமெயில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு லிங்க், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஒரு இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இதை லாகின் பண்ண கிளிக் பண்ணுற பாருங்கள் இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகாமல் வருது, இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நானும் கூட சேனல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பட்டன் வந்து நமக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் அதையும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரே ஒரு பேக்கேஜ் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வெறும் 89 ருபீஸ் தான் உங்களுக்கு பர் மந்த், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி பேச்சஸும் இமோஜிஸும் அந்த ப்ரியாரிட்டி ரிப்ளை கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸாக வச்சு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து இதில் நீங்கள் வந்து ஐ மீன் பே பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு கம்பல் பண்ணல. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போனாலும் ஓகே, பட் உங்களுக்கு பண்ணணுங்கிற ஒரு மனசு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வற்புறுத்து இதை வந்து நிபந்தனை கிடையாது, ஒரு ரிக்வஸ்ட், சரிங்களா? ஓகே, அண்டு ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஹெச்பி, லாரவல் ஃப்ரேம் ஒர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மோடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அந்த வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய டாக்குமெண்டேஷனில் ஸ்டார்டர் கிட்ஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட் என்ன செய்யலாம்? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் மூலிமா இன்ஸ்டால் பண்ணால் சொல்லியிருக்காங்க, பட் நம்ம லேரவல் எப்பவும் போலவே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கூட பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம அதிலே வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீஸ் அப்படிங்கிற நேமில் வந்து நான் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஃபஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேக்கேஜஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேரவலை பற்றின நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இதில் சொல்ல போகிறோம். இனிமே அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிரியேட்டராக வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி தோணும், சரிங்களா? ஓகே, ஸோ நமக்கு ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அண்ட் ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃபைன், ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீஸ் பேக்கேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம நமக்குள்ளே கொண்டு வரணும், அதாவது நம்மளுடைய ஆப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இது. ஒன்றும் இல்லை, கம்போசர்கிட்ட சொல்கிறோம், கம்போசர் எனக்கு வந்து பேக்கேஜ் வந்து வேணும், அந்த தேவையான பேக்கேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா லேரவல் இருக்கக்கூடிய ப்ரீஸ், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கமெண்டோட மீனிங்கு. ஸோ இதை நம்ம உள்ளே இன்டகிரேட் பண்ணிடலாமா? ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எஸ், நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சரிங்களா? இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பிஹெச்பி அடிஷன் ப்ரீஸ் இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த கமெண்ட் வந்து கொடுத்தா போதும். ஸோ நமக்கு ஸ்கஃபோல்டிங் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணலாம், என்பிஎம் இன்ஸ்டால் அந்த என்பிஎம் ரன் டேவ், அடுத்து அந்த கமெண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பில்ட் எடுக்கும், சரிங்களா? ஸோ இது ஓடிட்டுருக்கட்டும். அந்த மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் நாம், ஓகேங்களா? ஸோ என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய கோடை வந்து நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். அதுக்கு முன்னாடி பில்ட் எடுத்துருத்தோமே, ஏன்னா பில்ட் எடுத்தால் தான் நம்ம ப்ராப்பராக நம்ம அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட் வில் டேக் சம் டைம், உங்கள் நெட் ஸ்பீடை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பில்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பிஹெச்பி ஆர்டிஷன் மைகேட் அப்படிங்கிற கமாண்ட் மட்டும் ரன் பண்ணால் போதும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஏஎன்வி ஃபைலில் வந்து போய் செக் பண்ணிக்கணும், இந்த நேமில் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும், இல்லைங்களா? ஸோ அப்போ நான் போயிட்டு அதே நேமில் வந்து ஒரு டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ், ப்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த பிஹெச்பி ஆர்டிஷன் மைகேட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எல்லா டேபிள்ஸும் எனக்கு மைகேட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணலாமா? பிஹெச்பி ஆர்டிஷன் சர். ஓகே, ஸோ எனக்கு 8002 போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது, சரிங்களா? ஸோ அப்போது 8002 போட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு பாருங்கள் ரன் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ ஸ்கஃபோல்டிங் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரிஜிஸ்டர் பட்டன் நான் கிளிக் பண்ண அப்படின்னா பாருங்கள், எனக்கு ரிஜிஸ்டர் பேஜ் வந்து லோட் ஆகுது. சேம் அது நம்ம காமிச்சு டெமோ மாதிரி தான், சரிங்களா? அது எல்லாமே இங்கே வந்து நமக்கு எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூசர் இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நானும் கூட gmail.com அண்ட் யூஸ் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், சரிங்களா? ஸோ கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, நார்மல் டேஷ்போர்டு தான், சரிங்களா? அதே மாதிரி இது லாக் அவுட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா லாகின் பேஜ் வந்து இருக்கும். அந்த மற்ற ஃபங்க்ஷன் தான் சேம் தான். சரி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவர் வியூ தான், இல்லையா? ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். உள்ளே போய் நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து web.php ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த web.php ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த வெல்கம் ரவுட் மட்டும் தான் இருக்கும், இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ரெண்டு ரவுட் வந்து ஆட் ஆகிருக்குது.
ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் டு டேஷ்போர்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரவுட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைலை வந்து நமக்கு ரெக்யூர் பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு, ரெக்யூரில் டிஐஆரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கு, சரிங்களா? இந்த அதாவது இந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிஐஆர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த டிஐஆரை ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு லொக்கேஷன் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அதை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணாலே வந்து இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரல கால் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துரும், சரிங்களா? ஸோ இப்போ நாம் எங்கே வச்சுருக்கோம், ப்ரீஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரூட்டில் ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ வந்து இந்த ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள், ஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இந்த பேக்கேஜுக்கு தேவையான ரவுட்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு லைன் ஆஃப் கூட தான் இது, சரிங்களா? ஸோ இந்த ரவுட்ஸை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அதோடைய மீனிங், சரிங்களா? இப்போ நான் அதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ இது உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு பாருங்கள், அந்த வியூ ஃபங்க்ஷன் ரெண்டர் பண்ணுறதுக்கான கெட் ரிக்வஸ்ட் மெத்தடு, அப்புறம் நீங்கள் ரீசெட் பண்ணுற டேட்டா கொண்டாந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு போஸ்ட் ரிக்வஸ்ட்டு, லாகினுக்கு உண்டானது ஃபர்கட் பாஸ்வேர்டு, ரீசெட் பாஸ்வேர்டு, எல்லா ரவுட்டும் உள்ளதாக இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி இதை இந்த ரவுட்லாம் கால் ஆகும்போது இந்த கண்ட்ரோலர் எங்கே போகணும் அப்படிங்கிற டெஃபினேஷன் இங்கே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் ஹெச்டிடிபியில் கண்ட்ரோலர்ஸில் ஆர்த்துங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூ யூசர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் யூசர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்லாம் இருக்கும், சரிங்களா? வேலிடேஷன் பண்ணுறது, அப்புறம் இந்த ஒரு புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் செஷனை வந்து தொடங்கி வைக்கிறது, இது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு நீங்கள் ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா கூட இங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இமெயில் வெரிஃபிகேஷனுக்கான இமெயில் வெரிஃபிகேஷன் கண்ட்ரோலரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, சரிங்களா? ஓகே, அப்புறம் தான் வியூஸில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாமா இந்த பேக்கேஜில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் தான் வந்து இந்த யூஆர் லாக்இன் நீங்கள் இந்த மெசேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணி போய் பார்ப்போம். பாருங்கள், இந்த யூஆர் லாக்இன் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டுங்கிற இந்த ஃபைலை பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே லோட் ஆகிருக்கு. பட் ஆனால் இதில் பாருங்கள் லே அவுட் வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு இல்லையா? இந்த லே அவுட் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா லே அவுட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த ஆப் லே அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி அது வந்து நமக்கு ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஓகேங்க, அப்போ அதே மாதிரி அதுக்குள்ளே இன்னும் வேற என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த காம்பவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு இப்போ க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட லோகோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் லோகோ, கார்ட் அதோடைய லோகோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் லோகோன்னு இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா எனக்கு அப்ளிகேஷன் லோகோ வந்து போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணி ஸோ நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஆர்ட் பேஜ், அஃப்கோர்ஸ் இந்த லாகின் பேஜ், ரீசெட் பேஜ், ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜ், அப்புறம் இந்த வெரிஃபைல் இமெயில் பேஜ், இந்த லாகின் ரிஜிஸ்டர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரெண்டு பேஜஸ். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு அதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது, ஓகேவா? சரிங்க, இதெல்லாம் ஓகே ஃபைன், எனக்கு நார்மலாக வந்து எனக்கு பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கேன், ஸோ அது எனக்கு வந்து ஒர்க் ஆகுது, எனக்கு புரியுது, சரி ஓகே. இன்னும் வேறு என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஊஜிஎஸ் அந்த ரியாக்ஜிஎஸை யூஸ் பண்ணி வந்து இதை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணும்போதும் சரி, இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ரீலோட் ஆகுது இல்லையா? பாருங்கள், ஒரு ஒரு வாட்டி எனக்கு கிளிக் பண்ணும்போதும் லாகின் சாரி ஃபர்கட் பாஸ்வேர்ட் சொல்லி கிளிக் பண்ணும்போது எனக்கு பேஜ் வந்து ரீலோட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பேஜ் ரீலோட் ஆகாமல் ஐ மீன் ஊஜிஎஸ் ரியாக்ட் ஜிஎஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் மாதிரி இதனுடைய சிஸ்டம் வந்து நம்ம பண்ணி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னாக்க இப்போது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டு கம்பெனியும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேக்கேஜ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊஜிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஊஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கிட்டு அந்த கமெண்ட் அப்படியே கொண்டு போய் நம்ம ப்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ப்ரீஸ்க்குள்ளே வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்கள், இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கோட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், எந்த கோட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ இது ஊஜிஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டு அது எப்படி மாறுதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் அ கிளியர் டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஆக்சுவலாக. ஓகே, பில்டு வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இல்லைங்களா?
ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நான் வந்து போயிட்டு சேம் அதே ப்ராஜெக்ட் ஒரு டைம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மெசேஜ் வர ஹைட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஹைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுற பாருங்கள், எனக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகவே இல்லை. நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த பேஜ் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலை, பட் ஆனால் வந்து எனக்கு அதுக்கான யூஐ எல்லாமே ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி திடீர்னு வந்து இப்படி மாறுச்சு அப்படின்னாக்க, இந்த ஊஜேஸ் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதோடைய வேலை தான் இதெல்லாம். ஸோ இதை நம்ம கோட் லெவலில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க, பை டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்த இந்த வியூஸ் எல்லாம் இங்கே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் வந்து இதை வச்சு எதுவுமே வந்து இப்போ அதை லோட் பண்ணலை. அப்போ என்ன தாங்க நடந்துச்சு அப்படின்னாக்க, இப்போ நான் உங்களுக்கு வெப் டாட் பிஹெச்பி போய் காமிக்கிற பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெறும் ரிட்டன் வியூ மட்டும்தான் போட்டு கோடு இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து பாருங்கள் இனர்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உள்ளனுக்குள்ளே இருக்குது. ஓகேவா. ஸோ லேரவில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் சரிங்களா. அதில் இப்போ ஊஜேஎஸ் யூஸ் பண்ணி வந்து அவங்க இப்போ ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வியூ ஃபங்க்ஷன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் வந்து பண்ணோம். அதில் வந்து பாருங்கள் வெல்கம் சொல்லி வெல்கம் காம்போனண்ட்டை வந்து இன்டகிரேட் லோட் பண்ணியிருக்காங்க. லோட் பண்ணிவிட்டு உள்ள தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த வெல்கம் பிஹெச்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதில் பேஜஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ வெல்கம் வியூ இருக்குது, டேஷ்போர்டு இருக்குது, அப்புறம் ஆர்ட் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் இங்கே நீங்கள் வந்து ரிசோர்ஸ் வியூஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த வியூஸில் எப்படி லேஅவுட்டுக்கு காம்போனண்ட்டுக்கு டேஷ்போர்டுக்கெல்லாம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி எல்லா காம்போனண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊஜிஎஸ்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் லோகோ பட்டன்ஸு எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இந்த லேஅவுட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்கும். லாகின்க்கான பேஜுனா லாகின் காம்போனண்ட்டு, ரிஜிஸ்டருக்குனா ரிஜிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஊஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஊஜிஎஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணுனாலும் நீங்கள் இங்கே தான் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெம்ப்ளேட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஆர் லாக்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை சேஞ்ச் பண்ணப்போ நீங்கள் தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் இதுக்குள்ளே தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் சேஞ்ச் ஆச்சு, ரவுட்டில் சேஞ்ச் ஆச்சு, ஓகே. கண்ட்ரோலரில் சேஞ்ச் ஆச்சா, ஏன்னா வந்து ஊஜிஎஸ் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், ஓகே. நார்மலாக பண்ணுற பேக்கேஜுக்கு எனக்கு கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கும் அதுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே நடக்காது சரிங்களா. அதெல்லாமே உங்களுக்கு சேம் தான். அந்த யூஐ அந்த ஃப்ரண்ட் எண்டு ரெண்டர் பண்ணது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்து சில சேஞ்சஸ் வந்து ஊஜிஎஸில் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. நார்மலாக வந்து நம்ம பிளேட் டெம்ப்ளேட் இன்ஜினை யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த ப்ரீஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஊஜிஎஸை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்து இதுதான் நமக்கு பேக்கேஜ். இதோடைய மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபுல் பேஜ் வந்து ரீலோட் ஆகாமல் நமக்கு தேவையான காம்பவுண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லோட் ஆகும் சரிங்களா. ஸோ அது மட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. இதை நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ தட் யூ வில் கெட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் ஜஸ்ட் ஹோம் பேஜை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு லோக்கல் கோன்னு சொல்லிட்டு லோட் ஆகுது. அதே மாதிரி ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுற பாருங்கள், எனக்கு ரிஜிஸ்டர் பேஜுக்கு உண்டான காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாக லோட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதோடைய ப்ரிவியூ அந்த ரெஸ்பான்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள் இதில் வந்து இந்த காம்போனண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மாறி மாறி வந்து ரெண்டர் ஆகிட்ருக்கு சரிங்களா. ஸோ கரெக்டாக பாருங்கள், ரிஜிஸ்டர் ரவுட்டு கால் ஆகுது, அதுக்குள்ளே என்ன காம்போனண்ட் வந்து இன்டகேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அது வந்து நமக்கு லோட் ஆகுது. அதே மாதிரி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கூட்ட அப்படின்னா நமக்கு லாகின் காம்போனண்ட் வந்து நமக்கு லோட் ஆகுது சரிங்களா. ஸோ இது தாங்க வந்து ஊஜிஎஸில் இருக்கக்கூடிய மேட்டரு. சரி ஓகே, இதே மாதிரி வந்து ரியாக்ட் ஜிஎஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அந்த ஃபீலை நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆச்சு, ஊஜிஎஸ் பேஸ் பண்ணி கிரியேட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்பில் இருக்கக்கூடியது, இந்த பூஸ்டப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போனன்ஸ் இந்த மூணு பேஜஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அதை நான் ஏன்னா ஊஜிஎஸ் பேஸ் பண்ணி இப்போ லோட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரியாக்டர் இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் ரியாக்டை பேஸ் பண்ணி நான் இப்போது உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதே ஒரே ஒரு பேக்கேஜ் தான், நான் பிளேடு டெம்ப்ளேட் இன்ஜினியர் பேஸ் பண்ணி நான் பண்ணி காமிச்சிருக்கேன், ஊஜிஎஸை பேஸ் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஜிஎஸ் யூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி உள்ள என்னென்ன இருக்குதுனு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, யூஸ்வலாக இவ்வளோ டைம் எடுக்காது, பட் ஏன் இவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. எஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெட்ஒர்க் வந்து ஸ்லோவாக இருக்குங்க என் சைடு, அதான் ப்ராப்ளம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இதில் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா.
ஓகே, இப்போ என்பிஎம் இன்ஸ்டால் அந்த என்பிஎம் ரன் டேப் இதை நம்ம ரன் பண்ணுறோம். இதை வந்து லேரவல் மிக்சர் பில்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து ரன் ஆகி முடித்தா தான் நமக்கு அந்த பில்டு ஃபுல்லாகவே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே கைஸ், ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் நம்ம இந்த சேனல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்காக நான் எல்லா விஷயங்களும் நான் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன், எக்கோ சிஸ்டம் எல்லாமே. ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு லோட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம இப்போ சேம் பேஜஸ் தான், பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆப் டாட் ஜேஎஸ்லேயே வந்து பாருங்கள், இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு சொல்லி மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஊன்னு இருந்துச்சு இல்லையா, இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறிடுச்சு, ரியாக்டாக மாறிடுச்சு. சரி, காம்போனன்ஸ் எல்லாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். சேம், அதே லொக்கேஷன், அதே ஃபைல்ஸ், ஃபைல் நேமுக்கும் நமக்கு மாற கிடையாது, ஆனால் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஊஜிஎஸ் இருந்துச்சா, இப்போ வந்து பாருங்கள் ரியாக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ரியாக்ட் ஜேஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன், நம்ம பிளேடில் இருக்கிற மாதிரியே அதுக்கான தேவையான பட்டனு, ட்ராப் டவுனு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேஜஸ் கூட பாருங்கள், டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேம் தான், சிண்டெக்ஸ் மட்டும் வேறு. உங்களுக்கு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரீஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஊஜிஎஸ்ல வந்து நான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஊஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் நார்மல் லேரவலில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நார்மல் லேரவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் பிளேட் டெம்பரேச்சர் இன்ஜினியர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு வாட்டி பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். பட் இதுவே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரியாக்டோ இல்லை ஊஜிஎஸ்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்தவுட் பேஜ் ரெஃப்ரெஷிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நடக்கும். ஈவன் அத்தன்டிகேஷன் எல்லாமே நடக்கும், சரிங்களா? எல்லாம் மீதி எல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமன் தான், சரிங்களா? பாருங்கள், உள்ளே லாகின் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே காமன் தான். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கோல் லெவலில் மெத்தட் தான் வந்து நமக்கு டிஃபர் ஆகும், சரிங்களா? ஈவன் வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஊஜிஎஸ் பண்ணும்போது கூட நமக்கு ரவுட் வந்து மாறுச்சு இல்லையா, பட் இப்போ பாருங்கள் ரவுட்டு கூட நமக்கு மாறலை, எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஊஜிஎஸும் ரியாக்ட் ஜிஎஸும் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிண்டெக்ஸ் லெவல் வேணால் சொல்லலாம், மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேம் தான், சரிங்களா? ஜஸ்ட் வந்து அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் மாறி இருக்குது பாருங்கள். மற்றபடி நம்ம ஊஜிஎஸில் எப்படி பார்த்தோமோ அது அப்படியே வந்து நமக்கு இங்கே ரியாக்ட்லேயும் இருக்குது, சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ப்ரீஸ் பேக்கேஜை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இன்கேஸ் இதை பற்றி நீ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேரவல் பேஸ் பண்ணி நம்ம எக்கச்சக்க வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டு வச்சுருக்கோம், ஓகேங்களா? அது இல்லாமல் லேரவலுக்கு தேவையான பிஹெச்பியோட பேசிக்ஸ் வீடியோஸை நம்ம ஏகப்பட்டதை நான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணி லேரவல் ஸ்பாட்டி பர்மிஷனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பேக்கேஜ் நான் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அங்கே வரும். ஸோ உங்களுக்கு அதை பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கோம். லேரவல் 4 hours வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லேரவல் வந்து பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாயின் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ தட் வந்து யூ கேன் ஹெல்ப் டு க்ரோ திஸ் சேனல். ஸோ நம்ம லேரவல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி சொல்ல நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த எப்பவும் சொல்கிற ஒரு கமெண்ட் அப்டேட் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நன்றி, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஹெச்பி, லாராவல் ஃப்ரேம் ஒர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மோடில் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு, அந்த வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.